எங்க பசங்க இன்னை வரைக்கும் ஒண்ணும் சாப்பிடாம நைட் எல்லாம் வந்து அம்மா அப்பாவை எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க என் பொண்ணுங்களாம் என் பசங்க எல்லாம் கேட்டு இருக்காங்க சார். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு தீபாவளி கூட ஒரு நிம்மதியா கும்பிட முடியல. எங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரு 4 ஏக்கர் தான், அதையும் வேணும்னு அவங்க கேக்குறாங்க. ரோடு ஓரமே இருக்கு, நாங்க பயிர் வச்சுதான் நாங்க செய்ய முடியும். அதனால நாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இத வந்து பல்லு கட்டாயமா எங்கால இருந்து புடுங்குறாங்க, நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். இப்ப வந்து குண்ட சட்டம் போடுறாங்க அப்படின்னா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்படி பொய் வழக்கு எல்லாம் போட்டு சார் ஆய் வைக்கிறோம், விபச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி 7 கேஸ் எங்க வீட்டுக்கார மேல போட்டு இதை நீங்க எங்க வீட்டுக்கார ஹார்ட் பேஷண்ட் அந்த சர்டிபிகேட் எல்லாம் கூட எடுத்துட்டு போய் டாக்டர் சிஆர் டாக்டர் கேளுக்கு காமிக்கிறோம். இவரு வேணா நீங்க விட்டுட்டு போங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதுல ஒரு போலீஸ் சொல்றாங்க நீங்க போடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி அவங்க கேட்கல. இப்போ மெடிக்கல் சீட்டு மாத்திரையோட கையும் கையுமா தான் இருக்காரு. இப்போ வேலூர் ஜெயில போய் பார்த்தா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப சோகமா அழுகுறாரு, எனக்கு பைத்தியம் முச்சு மாதிரி இருக்கு, எனக்கு மென்டல் ஆயிடும் மாதிரி, என்ன வந்து கூட்டுன்னு போங்க அப்படின்னு ஒரே அழிய அழுகுறாரு. 3 தடவை போய் பாத்துட்டு வந்து எங்களால தாங்க முடியல. வந்து மேல்மா ஷிப்கார்டு போராட்டத்தை பத்தி நாங்க சொல்றோம். எங்க மாசிலாமணி வந்து எங்க அண்ணா தான். 125 நாளா வந்து நாங்க போராட்டம் பண்றோம். போராட்டம் பண்றதுல வந்து 7 பேரை வந்து குண்டா சட்டத்துல போட்டுக்கிறாங்க. அந்த குண்டா சட்டத்துல வந்து 6 பேரை வந்து விடுவிச்சுக்கிறாங்க, 6வது நபர் ஒருத்தர் மட்டும் வச்சுக்கிறாங்க. அவர் வந்து அவர் பேர் வந்து அருள் ஆறுமுகம். அவர் வந்து யாரோட தூண்டுதல் பேர்ல யாரும் வரல, எங்களோட விருப்பத்துல நாங்க தான் போய் பேசி அவரை வர வச்சோம். விவசாய மக்களுக்காக அவர் வந்துகிறாரு. விவசாய மக்களுக்கு வந்து இந்த நிலம் வந்து போயிட்டாக்க வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்றனால நாங்க தான் போய் வர வச்சுக்கிறோம். இப்ப வந்து 7 பேர்ல வந்து 6 பேரை விட்டுக்கிறீங்க. அந்த 7வது நபர் வந்து என்ன தப்பு செஞ்சாரு? அவர் வந்து தப்பான வழியிலயும் போல, தப்பான வழியிலயும் எங்களை வழி நடத்தல. விவசாய மக்களுக்காக மட்டுமே தான் அவர் போராடினாரு. இப்ப அமைச்சர் வந்து சொல்லிக்கிறாரு, குண்டா சட்டத்துல இருக்கிற 7 பேர்ல வந்து 6 பேரை விரிவிச்சிட்டாங்க, அந்த ஒரு ஆளு மட்டும் வச்சுக்கிறாங்க. அவர் என்ன தப்பு பண்ணாரு கேட்டாக்க, இவங்க வந்து தப்பான நியூஸ் வந்துக்குது அதனால இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. தப்பான நியூஸ் எப்படி அவருக்கு போயிருக்கும்? 125 நாள் நாங்க போராடி இருக்கிறோம். திருவண்ணாமலை கலெக்டர் ஆபீஸ் போனோம், எங்களை தட்டி அடிச்சாங்க, எங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் வந்தது. அதாவது எம்எல்ஏ ஜோதி ராஜ்குமார் அவர் மூலமா வந்து எங்களுக்கு கொலை மிரட்டல் வந்தது. அதாவது போராட்ட பந்தலாண்டே வந்து யாரும் நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் வந்துக்குது. எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி நாங்க வந்தவாசி அணக்காவர் போய் நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்களோட தரப்புல மனு தரப்புல வந்து அவங்க கைப்பட எழுதி ஒரு கையெழுத்து எங்களுக்கு போட்டு தரல. 2வது நாங்க திருவண்ணாமலைக்கு போனோம், எங்களை பார்த்தோன்னு நீங்களா போராட்ட குழு, நீங்களா வரக்கூடாது, நீங்க போங்கன்னு சொல்லி எங்களை தட்டி அடிச்சாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, விவசாய நிலங்கள் இதெல்லாம் வந்து உங்க நிலத்துல வந்து விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் கிடையாதுன்றாங்க. எங்க நிலத்துல விளையிற எல்லா பொருட்களையும் நாங்க எடுத்துட்டு போனோம், ஆனா அங்க இருக்கிறவங்க யாருமே வந்து பாக்கல. எங்களை வந்து நான் விட கேவலமா எங்களை அவமதிச்சுதான் அனுப்புனாங்க. 2வது டிஎஸ்பி ஆபீஸ்க்கு போனோம், அங்க இருந்தவங்களேதான் அங்க இருந்தாங்க. டிஎஸ்பி என்ன பண்ண, இல்ல மீட்டிங் வெளியே போய்க்கிறாங்கன்னு வேற ஒருத்தவங்க வந்து எங்க அனலைஸ் பண்ணி எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க சரிங்களா. 2வது இங்க வந்து குண்டர் சட்டத்துல போட்டுக்கிறாங்க இல்லீங்களா, அதுல வந்து 6 பேரை விடுவிச்சுக்கிறாங்க. எங்களை வந்து அருள் அரும்புகன்ற வெளியே விட்டு ஆகும், ஏன்னா எங்களை வந்து தப்பான வழியில அவர் போட்டுன்னு போல. எங்களை விவசாய மக்களுக்காக தான் அவர் போராடிக்கிறாரு. விவசாயம் இல்லைன்னா எங்களுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. எங்களோட விவசாயம் மேலதான் எங்களுக்கு உயிர். எங்களுக்கு ஷிப்கார்டு வேண்டாம், ஷிப்கார்டு வரனால எங்க நிறைய பிரச்சனைகள் வரும், எங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு மீறி ஷிப்கார்டு வேணும்னா நிறைய நிலங்கள் இருக்குது தமிழ்நாட்டுல, புறம்போக்கு நிலம் நிறைய இருக்கு, நீங்க அங்க எடுத்துன்னு போலாம். திருவண்ணாமலை எடுத்துட்டு போலாம், செங்கம் எடுத்துட்டு போலாம், எங்க எடுத்துன்னு போலாம். இங்க விவசாய நிலங்கள்ல தான் கொண்டு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? எங்களுக்கு ஷிப்கார்டு வேண்டாம். 7வது நபர் அருள் அருமுகம் வந்து நீங்க வெளியே விட்டாகும், அவரை விட்டாதான் எங்களுக்கு முழு திருப்தி. திருமணத்திலிருந்து பேசுறேன், தேவன் ஒழுக்கு பேசுறேன். காலைல கிளர்க்கு போன் பண்ணாரு, கிளர்க்கு வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸும் தேவன் ஆதார் கார்டும் ஆதார் கார்டு எத்தனை வருஷம் சொன்னாரு. எத்தனை வருஷம் நானும் போன்ல சொன்னேன். கட்சிக்காரங்க வந்தாங்க, காரத்துலேருந்து போன் பண்ணாங்க, எங்க வீட்டில வந்து போன் பண்ணாங்க. போன் பண்ணது வாமா அப்படின்னாங்க, நான் வரமாட்டேன் சொன்னேன், நான் ஒரு வண்டியில வரேன், நீங்க போங்க. பிடிஎஃப் சொன்னாங்க, பிடிஎஃப் சொல்லிட்டு போன் பண்ணாங்க, நான் வரேன் சார், நான் ஒரு வண்டியில் வரேன், நீங்கள் முன்னே போங்க. நான் வரேன் சார், நீ வந்து தவணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணு, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க என்ன. அப்போ நானே தான் பண்ணேன், சரி நானே வண்டி காருக்கு நினச்சிட்டு சரி நானும் ஏறி போனேன். ஏறி போனதுக்கு கைநேண்டை போனோம். கைநேண்டை போய் மாமனார் மாமியார் கேட்டாங்க, அவன் மாதிரி நான் வரலப்பா, என்னால் முடியலப்பா, என் மழக்க வந்துப்பா, வாமிட்டு வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க, முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் என்ன கேட்டாங்க, நானும் வரலன்னு சொல்லிட்டேன், என் மாடு இருக்குது பசங்க இருக்குது நான் வரலன்னு சொல்லிட்டேன். அப்போ என் மாமனார் வறுப்புத்தி கட்டாயி பற்றி ரொம்ப பேட்டு வேட்டில் பேசினாங்க, அச்சியமாக பேசினாங்க, அச்சியமாக பேசிட்டு அப்புறம் 2 லட்சம் அவங்க, 3 லட்சம் அவங்க எடுக்கிறதுக்கு, 10 லட்சம் அவங்க சொல்லிட்டு பேக்மெயில் பண்ணாங்க. அப்புறம் கேம் பேருந்து நம்ம குள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது பேருந்துன்னு காரில் பக்கம் போச்சு.
அவர் திருவண்ணாமலைக்கு போனாங்க. திருவண்ணாமலை இருந்து தப்பான வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. அவர் போடுறது தப்பான பொய்யான வாக்கு, இது அது உண்மை கிடையாது. அருள் அண்ணன் ரொம்ப நல்லவர். அருள் அண்ணனுக்கும் எங்க அருள் அண்ணன் வந்து எங்க வீட்டை தூது இல்லை, எங்க வீட்டை தான் விருப்பட்டு விவசாயம் கஷ்டப்படுறாங்களே, அவர் போன அதுக்கோசம் அவர் போனார். எங்க வீட்டு விவசாயத்தை அந்த விவசாய கஷ்டத்துக்கு அவங்களுக்கு தெரியும், அதால எங்க வீட்டுக்கு போனார். அருள் அண்ணனுக்கு ரொம்ப நல்லவர்.